வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம்னு பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வைக்கிறேனோ அப்போ கீழே டேட்டும் டைமும் உங்களுக்கு தெரியும். நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ஆஷ் கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். 6,240 அப்படின்றது பக்கமாக நேற்று ப்ரைஸ் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. 6,206 மற்றும் 6,160 போன்ற முக்கியமான சப்போர்ட் ஜோனை சப்போர்ட்டாக வச்சு க்ரூடு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துருந்தோம். நேற்று என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இந்த 6,256 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸை டெஸ்ட் பண்ணியிருக்கு. இதை பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு உண்டான முயற்சியை எடுத்திருக்கு. ஆனால் அந்த முயற்சி பலன் கொடுக்காம மறுபடியும் ஃபால் ஆகி முதல் சப்போர்ட்டான 6,206 தொட்டிருக்கு. தொட்டு முடித்து அதை ஒரு ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணி மறுபடியும் 6,206 நம்மளுடைய முக்கியமான ஜோனான 6,160 அப்படின்ற ஜோனில் வந்து க்ளோசிங்கும் வந்திருக்கு. நேற்று மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்காக அப்புறமா இந்த 6,256 ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது வரைக்கும் தான் ஓரளவு பையிங் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண முடியாத காரணத்தினால கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு. இதோட இன்னொரு விதம் பார்த்திங்கன்னா, நம்ம சார்ட்டிங் டூலில் ஒரு கேண்டில் ஸ்டிக் கூட ப்ளூ கலரில், அதாவது ப்ளூ கலர் கேண்டில் ஸ்டிக்லாம் பையிங்கை இண்டிகேட் பண்ணோம், ஒரு கேண்டில் ஸ்டிக் கூட ப்ளூ கலரில் உங்களுக்கு காட்டலை. எல்லாமே செல்லிங் தான் காமிச்சிருக்கு. இப்போ ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்ப்போம். நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங், அது முந்தின நாள் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிற வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கை கம்பேர் பண்ணுறப்ப அதிகம். இப்போ ஓப்பனிங் அதிகமாக தான் இருந்திருக்கு, ஆனால் புதிய ஹை க்ரியேட் பண்ண முடியலை. அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணுறப்ப புதிய லோ க்ரியேட் ஆகிருக்கு. முன்னாடி நாள் லோ வந்து இங்கே இருந்திருக்கு. க்ளோசிங் ரொம்ப முக்கியமானது. க்ளோசிங் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக கீழே வந்து க்ளோசிங் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஜோனான 6,160 க்ளோசிங் வந்திருக்கு. அது ஓப்பனிங்கை விட ரொம்ப கம்மியாகவும் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட் ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்க்குறப்போ. நேற்று மார்க்கெட்டை பார்த்தா கம்ப்ளீட்டாக பையர்ஸ்க்கு நெகட்டிவாக இருந்திருக்கு. ஆனால் நேற்று என்ன நம்ம எதிர்பார்த்தோம்னா, மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகும் அப்படின்றது எதிர்பார்த்த விஷயம். இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த 6,120 முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு ஓரளவு போய் பார்த்துட்டு வந்துடலாம். நான் இப்போல்லாம் கம்ப்யூட்டர் கர்சர் வைக்கணும், கீழே டேட் அண்ட் டைமும் தெரியும். டிசம்பர் 20 பார்த்தீங்கன்னா இந்த 6,160 சப்போர்ட்டாக வச்சு மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு, ஆனால் அது பலன் கொடுக்கல. டிசம்பர் 23 பார்த்தீங்கன்னா இதே 6,160 பல தடவை கன்சாலிடேஷன் தொடர்ந்து நடந்திருக்கு. நிறைய தடவை 23, 24 அந்த வாரமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 6,160 மேலேயா கீழேயா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. அதனால தான் இந்த 6,160 நம்ம ஒரு முக்கியமான ஜோனாக வச்சுருக்குறோம். ஸோ இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும் இந்த 6,160 ஏன் ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்ட்டு. வெளிநாட்டில் இருக்க மைக்ஸ் மார்க்கெட்டை வச்சு இன்றைக்கி ப்ரைஸ் ஓப்பனிங்கை நம்ம கணிக்கிறப்ப 6,160 பக்கமாகவே இன்றைக்கி ஓப்பன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றது காட்டுது. ஒரு சில மாற்றங்கள் நடக்கலாம். இன்றைக்கி ஓப்பனிங் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ருபி டாலர் ஃபேக்டர்னால ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம். அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியல இந்த ஓப்பனிங்கை ப்ரெடிக்ட் பண்ணுறப்ப, ஏன்னா நாங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை கொஞ்சம் சீக்கிரமாகவே போஸ்ட் பண்ணுற காரணத்தினால. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான இடம் க்ரூட் ஆயில் ட்ரேடிங்க்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரணம் என்னென்னா, இது இயருடைய எண்டுக்கு வந்திருக்கு. வெளிநாட்டில் இருக்க எல்லோரும் பார்த்திங்கன்னா நியூ இயரை மிக சிறப்பாக கொண்டாடுவாங்க. அதனால் ப்ரைஸை பொசிஷனெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக நியூ இயர் வந்ததுக்கப்புறம் ட்ரேட் பண்ணலாம்னு நினைக்கிற பழக்க வழக்கம் வருஷ கணக்கில் இருக்குது. அந்த காரணமாக கூட இருக்கலாம் ப்ரைஸ் ட்ராப் ஆனதுக்கு. அதனால தான் உங்களுக்கு நாங்கள் வீடியோ அனாலிசிஸ்லாம் ரொம்ப தெளிவான இண்டிகேஷன் கொடுத்தோம். பொசிஷன் எடுக்கிறப்ப அதிகமான பொசிஷன் எடுக்க வேண்டாம், ஓரளவு ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 6,160 அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. பையர்ஸுக்கு சாதகமாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் மாறணும் அப்படின்னா, இன்றைக்கி இந்த 6,160 ஒரு சப்போர்ட்டாக எடுத்து 6,180 மேலேயாவது ப்ரைஸ் க்ளோசிங் வரணும். அது ஓரளவு இந்த 6,160 ஒரு சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணி நிறைய பையர்ஸை புதுசாக வாங்க வைக்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சியை எடுக்கலாம். அப்படி 6,160 மேலே இன்றைக்கி க்ளோசிங் வரலை அப்படின்னா கண்டிப்பாக அது பையிங்க்கு நெகட்டிவான ஒரு முழுக்க முழுக்க நெகட்டிவான ஒரு விஷயம். 6,160 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ப்ரைஸ் கீழே ட்ராப் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்
செல்லிங் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறதுல நேற்று பார்த்தது வந்து ஓரளவு எப்போவுமே சாதாரணமாக க்ரூட் மார்க்கெட்டில் நடக்கிற ஒரு விஷயந்தான். ப்ரைஸ் ஓரளவு நல்லா மேலே போனதுக்கப்புறம் ஒரு செல்லிங் வந்து திருப்பி பவுன்ஸ் பேக் கொடுக்குறது, அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ டிசம்பர் மாதம் 20, 21, 22, 23, 24 தேதியில் நடந்த ப்ரைஸ் ஆக்ஷனை காட்டினதோட நோக்கம் அதுதான். அதே தான் நடந்தது. 6,250 போயிட்டு திருப்பி இந்த 160 வந்து திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. இது ஒரு சாதாரண ஒரு விஷயம், க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் நடக்கிற விஷயந்தான். ஆனால் இந்த க்ளோசிங் 160 கீழே ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது தாராளமாக 120 டெஸ்ட் பண்ண வைக்கும். 160 கீழே க்ளோசிங்கோ 120 கீழே க்ளோசிங்கோ ஏதோ வந்ததுன்னா அது செல்லிங் ப்ரெஷரை ஆட் பண்ணி புதுசாக செல்லர்ஸை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு ப்ரைஸை கீழே இறக்கிடும். அதனால் ரெண்டு விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். பையர்ஸ் பையிங் பண்ணும் ஐடியாவில் இருக்கவங்க கண்டிப்பாக 6,160 அப்படின்னு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், இந்த ஜோனுக்கு மேலே ப்ரைஸ் போயிட்டுனா மட்டும் பை பண்ணால் போதும், இல்லைன்னா பை பண்ண அவசியமே கிடையாது. செல்லிங்க்கு சாதகமாக மார்க்கெட் மாறிடும். இன்றைக்கி ஒரு முக்கியமான நாளும் கூட. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, நாளைக்கு மற்றும் நாளான்னைக்கு எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷன் போஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. எங்களுடைய சர்வர் அப்டேட் பண்ணுறதுனால அதை வந்து கொஞ்சம் சிஸ்டம் அப்டேஷன்ஸ் இருக்குது. அந்த காரணத்தினால கொஞ்சம் எங்களால் ரெண்டு நாளைக்கு மட்டும் அப்டேட் பண்ணுறதுக்கு முடியாது. அதனால் கொஞ்சம் ரொம்ப கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். 6,160 மேலே க்ளோசிங் வரணும் பையர்ஸ்க்கு. இதுக்கு கீழே ஏதாவது க்ளோசிங்கோ ப்ரைஸ் ஆக்ஷன் வந்தான்னா அது செல்லிங்குக்கு சாதகமாகவே அமையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அப்போ நம்ம செல்லிங்கு சாதகமாக வந்ததுன்னா என்னென்ன நடக்கும்ன்றத முன்னாடி பழைய வீடியோ அனாலிசிஸை பார்த்திங்கன்னா தெரியும், அதோடைய டார்கெட் ஜோன்ஸ்லாம். இதுதான் நம்ம இன்றைக்கி க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் எதிர்பார்க்குற விஷயம். ட்ரேட் நடக்கிறப்ப பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை மிக பொறுமையாக பார்த்துருந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.